நம்பிங்களா? கொஞ்சம் இல்லைங்க, லைலா ரெடியா இருக்கா, சவாரி பண்ணுங்க. ஊட்டி குளிருக்கு கலகலப்பா இருக்கும். ஏய், என்னடா இந்த லைலா மேல சவாரி பண்ணு, லைலா மேல சவாரி பண்ணு பப்ளிக்கா கேக்குறாங்க? என்ன தம்பி சொல்றேன் சார், இங்க பாருடா, இப்ப எல்லா தொழிலுமே ரோட்டுக்கு வந்துருக்கு. ஏங்க, உங்க லைலா மேல சவாரி பண்றதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? ஜஸ்ட் 10 ரூபீஸ் பெர் ரவுண்ட். என்ன 10 ரூபாய்னு ரொம்ப கேவலமா சொல்றீங்க? ஏன் லைலாவுக்கு அவ்வளவுதான் ரேட்? எங்க உங்க லைலாவை கூப்பிடுங்க, நாங்க பாத்துட்டு சவாரி பண்றதா இல்லன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். என்னையா அது குதிரை அவர் சொல்றேன், கழுதை அவர் சொல்ற? இது இல்ல தம்பி, பின்னாடி வருது. யோ, பின்னாடி வருது முன்னாடி வருதுன்னு சொல்லாத, சீக்கிரமா உன் லைலாவ வர சொல்லு. நினைச்சு என்ன சத்தம் ஆழத்துல இருந்து வருது? விஷயத்தை சொல்ற சுப்பிரமணி, நாங்கதான் நாக்க தொங்க போட்டுட்டு அலையிறோம், கேவலம் ஒரு ஃபிகர் கூட மாட்ட மாட்டேங்குது. ஆனா நீ நின்னாலே போதும், கலர் கலரா கவர் பண்ணிடுறியே, எப்படிடா? வீட்டுக்கு போனா அம்லு, ரோட்டுக்கு வந்தா பாலக்காடு பாப்பா. சரி, எனக்கு பாலக்காட்டு பாப்பாவும் வேணாம், அம்லும் வேணாம். ஐ லவ் ஊர்வசி, ஐ லவ் ஊர்வசி. அப்ப பாப்பாவும் அம்லு பாவம் இல்ல சுப்பிரமணி? அதுக்காக பாவம் மன்னிப்பு கொடுக்க போறியாடா பரதேசி? சுப்பிரமணி, என்ன மறைக்குது? சுப்பிரமணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்லுவ நான் பாத்துக்கிறேன். அந்த பாலக்காட்டு பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். அப்பா, நான் மட்டும் இழுச்சு வரேன்? அத நான் சொல்லித்தான் உனக்கு தெரியணுமா? சுப்பிரமணி, சோகத்தை என்னால தாங்க முடியலடா. குடி, என்ன விட உயரமான பாத்திரல குடிக்காதடா, மூச்சடக்கி செத்து போவாதடா. ஐயோ, சாஞ்சிட்டாரு. ஹாய் சுப்பிரமணி, நீ கொடுத்து வச்ச வந்த கடைசியில ஊர்வசி வந்து உன்னை குதிரல கடத்திக்கிட்டு போயிட்டாரு. யோ, ஏன் கத்துற? நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன், நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். வெங்காயம் ஊர்வசியை கடத்திட்டு போன நாலு பசங்களையும் கண்டுபிடிச்சு நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். நீங்க ஒண்ணு அவனை பிடிக்க போறதில்ல, நாங்க சுட்டுடுவோம். ஆனா நீங்க சுட்டுடதா நியூஸ் வரும், அதுக்கு ஆதாரம் தான் இந்த கம்ப்ளைண்ட். ஒப்பு கொச்சுக்கோங்க, சுடுறது பிடிக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். விட மாட்டேன், லேசல விட மாட்டேன், இந்த கேஸ பிடிச்சே தீருவேன். வாங்கயா போலாம். எங்க கிளம்பிட்டீங்க? அவங்கள பிடிக்கத்தான். ஆமா, பிடிச்சி கிழிச்சிங்க. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? பேசாம இங்கே உட்கார் தூங்குயா, மத்தால நான் பாத்துக்கிறேன். ஓ அம்மா, அம்மா, நாங்க உன்ன என்ன கண்ணா பின்னனு காதல் வசனமா பேச சொன்னோம். இவனை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாம எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம். ஊட்டி குளிர உயிரை எடுக்குது அம்மா. என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். சுத்தம் உன்னையும் திருத்த முடியாது, அவனும் திருந்த மாட்டான். இடையில மாத்திக்கிட்டு நாங்கதான் திருதிருன்னு முழிக்க வேண்டியிருக்கு. ஐடியா கொடுத்தா எங்க எப்படியாவது போகணுமே. எங்கடா அந்த வெட்டி நாய் சுட்டி? இதோ சம்பந்தப்பட்ட நீ சம்பந்தமே இல்லாம உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்க, சம்பந்தமே இல்லாத ஒருத்த கூட உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏய், விளையாடுறியா? நான் இல்லாத நேரத்துல பொண்ணை கடத்திட்டு வர்றதுக்கு ஐடியா கொடுத்துட்டு கெடுத்து குட்டிட்டு வராக்கி வச்சிருக்கிய. எப்பா, குளிர் வேற வாட்டி எடுக்குது. பேய் இருக்குன்றானுங்க, என்னென்னமோ சத்தம் கேக்குது, பயிரெல்லாம் கலக்குதுடா. இப்ப என்ன செய்யணும்? ஒரு புல்லு வாங்கி ஏத்தலாம். இப்ப
தைரியமா போயிட்டு வாடா. பயமா இருக்குடா. மூஞ்சிய மூடிட்டு போடா. இப்படியே போனீனா மத்த பேய் பிசாசு எல்லாம் உன்னை குட்டி பேய் நினைச்சு கூட்டிட்டு போயிருண்டா. உனக்கே பயமா இருக்கு, போடா. போ போ போ. விக்ரமா போ. பாத்தியா, கையில குழந்தை போட போறது குள்ளி வாய்ப்பேயே போற மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, இந்த ஜெகன்மோகினி படத்துல குட்டி பேய் தீக்குள்ள கால. மூணு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து. யாரோ கூப்பிட்டாங்களே. சார் இங்க இருக்கேன். இங்க இருக்கியா? என்னடா தம்பி வேணும்? ஒரு புல் குடுங்க. புல் வேணுமா? ஏண்டா டேய், நீயே கோட்ர சைஸ் தான் இருக்க, உனக்கு புல் பாட்டு கேக்குதா? யா நான் அடிக்க கூடாதா? அடி மகனே அடி, தாராளமா அடி. எவ்வளவு பணம் வச்சிருக்க? 150 ரூபாய். கொண்டா 4 ரூபாய் தரேன். நாளை முதல் குடிக்க மாட்டேன். இன்னைக்கே குடி மகனே, குடி. வாட்டர் பாட்டில் மூடி சேர்த்து இருக்கிறான் இவன். ஏண்டா, நான் சிரிச்சாலே ஊரே பயப்படும், என்ன சிரிச்சு பயமுறுத்துறியா? வேண்டாண்ணே, குட்டி சாத்தானே தான், இங்க இருந்து போயிருவோம். யோ, நீ ஏட்டாகணுமா இல்லையா? ஆகணும்ண்ணே. அப்ப போய் புடியா. எனக்கு பயமா இருக்குது, நீங்களும் வாங்கண்ணே. நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு உத்தியோகம். அவன் யார் தெரியுமா ஐயா? படு சுட்டி, இப்ப பார். இந்தாயா புடியா. நீ என் தங்கச்சி மகனா இல்ல அக்கா மகனா? ஒண்ணு விட்டு அக்கா மகன். பிச்சு குடிக்கிறது நாங்க இல்லடா, நீதான். உனக்கு தான் இந்தா குடி. வேண்டாம் சார். பிச்சு புடுவேன், குடி. குடிடா, குடிடா. புள்ள எப்படி குடிக்கிறான் பாரு. டேய், அந்த சுப்பிரமணி ஊர்வசிய எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்? எனக்கு தெரியாது சார். தெரிய வைக்கிறேன். என்ன ஆடுற? சுப்பிரமணி ஊர்வசிய எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்? சுப்பிரமணி ஊர்வசிய எங்க வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டையா? சரக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. சொல்ல வைக்கிறேன்டா. சரக்கு உள்ள போனாதான் சமாச்சாரம் வெளியே வரும். ஊத்துங்க சார். குடுறா. ஏண்டா கிளை ஊத்துற? இப்ப சொல்லு, சுப்பிரமணி ஊர்வசிய எங்க வச்சிருக்கான்? சுப்பிரமணி ஊர்வசிய பேய் பங்களா வச்சிருக்கான். நான் சொல்ல மாட்டேன்டா, என்ன விட்டுடுங்க. ஏமா, நீ நினைச்சா புகார் கொடுக்கறதுக்கும் திருப்பி வாபஸ் வாங்கறதுக்கும் இதனை கேன போய் மடம் நினைச்சியா? உன்னை கடத்திக்கிட்டு போய் கற்பழிக்க முயற்சி செஞ்சாங்கன்னு அந்த நாலு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா தீருவேன். நான் இன்ஸ்பெக்டர் ஆயே தீருவேன். நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆயே தீருவேன். நான் ஏட்டு ஆயே தீருவேன். உன்னுடைய இந்த சின்ன கேச நம்பி ஒரு பெரிய கும்பலே ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நீ என்னடா கேச வாபஸ் வாங்குறாங்க? அதுக்கு நாங்க தான் கிடைச்சுமா? ஏதாவது ஒரு பிக் பாக்கெட் காரனை பிடிச்சு கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் ஆகலாமே ஐயா. இந்த ஜென்மத்துல நீ இன்ஸ்பெக்டர் ஆக முடியாதுடா. அப்படின்னு எந்த ஒரு பொடி பேனும் உங்களை பார்த்து சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர்றா ஐயா. யார் பேசுறீங்க? யாரே ஊர்வசியா? நான் சுட்டி பேசுறேன். என்ன மேட்டர் சொல்லு. இன்னைக்கு சுப்பிரமணி ஈவினிங் உன்னை மீட் பண்ணணும் சொல்ல. எங்க வட்டப்பட்டா இருக்கு, 5 மணிக்கு வர சொல்லலாம். கண்டிப்பா வந்துருவல்ல? ஓகே, கண்டிப்பா வந்துருவேன். சுப்பிரமணி இன்னைக்கு கிளுகிளுப்பு தான்.
எனக்கு ஒரு நாளை ஏற்பாடு பண்ணு. பண்றேன். எப்படி நம்ம பேரு? சின்ன மாமா, நீங்க மட்டும் சிப்பாவை போட்டு கையில ஒரு வெத்தலை டப்பாவ பிடிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னீங்கன்னா இந்த கொண்டைக்கு அதுக்கு ஓஹோ. லைலா எங்கம்மா போயிட்டே? தந்து பொந்துல நுழைஞ்சால விட மாட்டேன்டா. என்னது சென்ட் வசதி? என்ன ஆச்சு? குழந்தை அழுகுது. எனக்கு இது வேணும். அங்கிள் ஒண்ணு சொல்ல மாட்டாரடா. பக்கன இது வேணும். எனக்கு விஸ்கி வேணும். எங்க குடிக்கும் போது தனியா குடிக்காதீங்க, கிக் ஏறாது. கூட்டத்தோட குடிப்போம். இந்த குடி கிக் ஏத்து. கொண்டா இந்த அளவு வர வர நம்ம கட்சி தலைவன் இல்லாத கட்சி மாதிரி ஆயிடுச்சுடா. நீயே தலைவனா இருக்கிறீங்கறியா? நாயே எல்லாம் ஜொல்லர்கள் சங்கத்துக்கு தலைவனா இருக்க முடியாதுடா. குள்ளர்கள் சங்கத்துக்கு தான் தலைவனா இருக்க முடியும். நான் அத சொல்லலடா. நம்ம தலைவன் வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கவர்ச்சியான தலைவி நம்ம கட்சிக்கு தேவைதான். நல்லா இருக்கும். நீங்க உங்க சுப்பிரமணி தான் என்னை ஏமாத்திட்டானே. கவலைப்படாத ஊர்வசி, அவன் ஏமாத்தலாம், நாங்க விட்டுருமா. முதலாளி கூட இந்த அளவுக்கு வண்டியில சாஞ்சது கிடையாது. சிகரெட் ப்ளீஸ். நாங்க எதுல வந்திருக்கோம் பாத்தியா? ப்ளூ மவுண்டன். நாயே தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா சும்மா இரு. இந்த வண்டிக்கு பேரு ப்ளூ மவுண்டன். இதுதான் பிளைமவுத். மாப்பிள, உன் நிலைமையை நினைச்சு பாத்தியா? சுப்பிரமணி, ஸ்டேட்ல செட்டில் ஆக வேண்டிய நீ கேவல அப்படி பேகில செட் ஆயிருக்கிய. ஊர்வசி கிசிட்டா. கம்ப்யூட்டர்ல கலக்க வேண்டியவன்டா. இனிமே இவனை இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டா நம்ம வியாபாரம். பொண்ணுங்க பாவம் சும்மா விடாதடா. செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்கா சர்ச்ச கிளவரியா? டெய்லி வாட் கூலி? ஊர்வசியை பிடிக்க வேண்டிய கையில தொடப்பத்தை பிடிச்சிருக்கியடா சுப்பிரமணி. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, நீர்தான் எங்கள் சுப்பிரமணியை காப்பாற்ற வேண்டும். வேணாண்டா சுப்பிரமணி, ஊர்வசியை கைவிட்டு நாங்க வசதியா வாழ்ந்து பழகிட்டோம். ஊர்வசி நீ கைவிட்டுட்டேன்னா எங்களை ஊர்வசி விட்டுருவா. அந்த பாவங்கள் சும்மா விடாதுப்பா. சுப்பிரமணி, எங்கு போனாலும் உன்னை விடமாட்டேன். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்தேன். எட்டடி ரோட்ல பத்தடி நடக்கிறாரு, என்ன எதுவும் விசாரிங்க சார். நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க பாத்தீங்கிறது சரியா ஞாபகத்துல வரல. கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். என்ன தைரியம் இருந்தா என் முதலாளி புண்ணு நிச்சயதார்த்தம் நிறுத்திப்பீங்க? நான் கல்யாணத்தை நிறுத்தல சார். ஒண்ணு அரை, இந்த ஒன்றரை பசங்க தான் அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நிறுத்திட்டானுங்க. என்ன பேருந்தா கேட்டீங்களே, இது கேள்வி சார்.
சுப்பிரமணியும் ஊர்வசியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இன்னும் ரெண்டு போட்டோவா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு போட்டோ கடைக்கு போயிருந்தேன். என்ன குழப்பா உனக்கு? அண்ணா இந்த மாலை என்ன விலை? 25 ரூபா சார். இதுல ஒரு ரெண்டு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க சார். அவன்தான் உருப்படாது.